எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக கொண்டாடுறாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் பேசப்போம். எதுக்காக அந்த நாளை சூஸ் பண்ணி அதை உலக புத்தக தினமாக கொண்டாடுறாங்கன்னு, அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு இப்போ உங்களுக்கு நம்மளால் சொல்லிடுறோம். ஏப்ரல் 23 தான் ஃபஸ்ட்டு கொண்டாடணும் ஒரு முடிவு வந்திருக்கு. அது காரணம், அப்போ வந்து நம்மளோட வரலாற்றில் உள்ள புகழ்மிக்க எழுத்தாளர்களும் பல புத்தகங்களை உருவாக்குனவங்களும் பிறந்திருக்காங்க. ஷேக்ஸ்பியர் அதே மாதிரி அனுசுவான்னு சொல்லிக்கிட்டே போகணும். ஸோ அதனால் அந்த நாளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாரால் ஆரம்பிச்சிருந்தாங்க? ஃபஸ்ட்டு ஸ்பெயின் நாட்டில் வந்து ஒரு நாள் கொண்டாடப்பட்டது. அன்றைக்கி என்னென்னா, ஆண்களும் பெண்களும் தாங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு புத்தகங்களையும் ரோஜா மரலையும் பரிமாற்றிக்கொள்ளணும். அதனால் வந்து கொண்டாடினாங்க. அதுலேருந்து ரஷ்ய நாடு என்ன பண்ணிச்சு, இப்போ புத்தகங்களை புதுசாக உருவா புத்தகங்களை முக்கியத்துவம் வரணும், அன்றைக்கி ஒரு நாளாக கொண்டாட பண்ணணும். ரஷ்யா எழுத்தாளர்களும் புதுசாக புக்கை வந்து காப்பிரைட்ஸ், அதாவது பதிப்புரிமைக்கான ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு புத்தக நாளும் பதிப்புரிமை நாளும் கொண்டாடணும் ஆரம்பித்தாங்க. அதனால் ஏப்ரல் 23 சூஸ் பண்ணி அன்னைக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக பாரிஸ் நகரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு இது உருவாக்கப்பட்டது. யுனெஸ்கோ அந்த நிறுவனம் யுனெஸ்கோ என்ன பண்ணுச்சுன்னா, ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினமாகவும் பதிப்புரிமை தினமாகவும் கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்தது. இது வந்து 1995 தான் முதல்ல கொண்டாடப்பட்டது. அதனால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. இப்போ இதை நான் சொல்லிட்டேன். இப்போ புத்தக தினம் அப்படின்ற அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒரு புத்தகம் ஒரு மனிதனின் சிறந்த நண்பன், இதில் அப்துல் கலாம் சொன்னது. ஸோ ஒரு புக்கை படிக்கணும். முடியலன்னா ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ புக் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் அறிவு வளரும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ கொஞ்சம் முடிதோ அவ்வளோ புத்தகங்களை படிங்க. ஒருவனோட புத்தகத்தை வச்சு அவனோட நாலேஜையும் அறிவையும் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு மிகப்பெரிய மேதை சொல்லியிருக்காரு. அதனால் அதை வந்து முதல்ல நீங்கள் கடைபிடிக்கணும். அப்போ தான் உங்களால் அறிவு வளரும். நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா, அது உங்கள் இஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. செஞ்சால் தான் நாட்டில் வந்து எப்போவுமே செய்யணும். பிறர் செய்கிறாங்களா இல்லையான்ற நமக்கு தேவையில்லை. மாற்றம்ன்றது நம்மள்கிட்டேருந்து உருவாகணும். ஸோ நம்ம மாறணும் சும்மா. அதுக்கு நம்ம வந்து நான் சொன்னதை சித்த நீங்கள் செய்யுங்க. இன்று உலக புத்தகத்தை முன்னிட்டு நான் வந்து எக்ஸ்பெரி எழுதிய குட்டி இளவரசன் அப்படின்ற நாவலை படிக்க போகிறேன்.